தேங்க்யூ சுதர்ஷன். உங்களுக்கு இரண்டு விதமான நன்றி சொல்லணும். முதலாவது நன்றி, எங்களோட படத்தை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குனதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் கொடுத்த விமர்சனம் தான். அதற்கு உங்களுக்கு முதலாவதாக ஒரு நன்றி. ரெண்டாவது, இந்த கடும் பனிப்பொழிவிலையும் இந்த டைமில் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. ஸ்வெட்டர் போடாமல் இங்கே உட்காந்ததுக்கும் மிக மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. இந்த படத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா, முதலாவதாக என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். சுப்ரஜா, ஸ்ரீநாத் அண்ட் தினேஷ், சிவா, இன்னும் கொஞ்சம் இப்படி வந்தீங்கன்னா எல்லோரும் உங்களை பார்ப்பாங்க. கொஞ்சம் இப்படி வாங்க வாங்க வாங்க, சீக்கிரமாக வாங்க, இப்படி வந்துருங்க. ஸோ என்னுடைய உதவி இயக்குநர்கள் இவங்கெல்லாம் இந்த ஊருக்கு பெத்து போட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நேர்ந்து விட்ட பீஸு, இவங்க தான் அவங்களாம், இவங்களால தான் இது சாத்தியமாச்சு. அண்ட் தென் என்னுடைய டிஓபியோட அவங்களுடைய அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ்க்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. இரண்டாவது, என்னுடைய ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி சொல்லணும், ஸ்பெஷலி மகேஷ் சாருக்கு. ஏன்னா நான் போய் கேட்பேன், சார் எங்களை நம்பி படம் எடுக்கிறீங்களே எப்படி சார் அப்படின்னும்போது, அவர் எங்ககிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, படம் ஜெயிக்குது இல்லை, திருப்தியான ஒரு படம் எடுக்கிற சந்தோஷம் எனக்கு இந்த ஸ்பாட்லேயே இருக்குது, அந்த விதத்தில் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு எங்ககிட்ட சொல்லியிருந்தார். அதற்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு சேர கூட்டிகிட்டு வந்து பர்ஸ்னலாக என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்த யுவராஜுக்கு மிகப்பெரிய நன்றி. நான் லைஃப் லாங் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அண்டு இப்படி ஒரு படம் வெளியே வரணுன்னா அதுக்கு மிக முக்கியமாக ஒரு பெரிய ஒரு பேனர் தேவை, அது வெளியே தெரிகிறதுக்கு. அதை அழகாக கொண்டு வந்து சேர்த்த சக்திவேல் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. தென் எங்களுடைய டிஓபி ஜெயின் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அவர் வந்து பேசும்போது உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கொடுப்பாரு, எப்படி எனக்கு தெரிஞ்சு 10 மினிட்ஸ் பேசுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் எனக்கு கண்டென்ட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் என்னுடைய லிரிசிஸ் பிரதர், உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. தென் ஷான் பிரதர், ஷான் பிரதரோட முதல் படம் வாய்மூடி பேசும், அது அவருடைய முதல் படம். அந்த படத்துலேயும் நான் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் கழித்து நாங்கள் ஒரு படம் இப்போ ஒர்க் பண்ணுறோம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அந்த சீன் வந்து சீன் பர்ஃபார்மன்ஸ் வாட் எவர், அதில் உங்களுடைய மியூசிக் இல்லைன்னா அந்த சீன் வந்து பாதியாக தான் போயிருக்கும். ஸோ அதற்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் என் கூட நடித்த ரேச்சல் ரெபேக்கா, இவங்க வந்து இப்போ எல்லாருமே சொல்கிறோம் இல்லைங்களா, இது வந்து ஒரு ஃபேமிலியாகவே இருந்துன்னு. ஏன்னா நாங்கள் ஃபேமிலியாக தான் இருந்தோம், யாருமே அங்கே வந்து ஒரு சினிமாத்தனமாகவோ இல்லை இல்லை எனக்கு அந்த ஷூட் இருக்குது இது இருக்குது இன்னொன்னு நான் இதை பண்ண மாட்டேன் ஒய் கேரமனியே இல்லை இந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. என்ன தான் இருந்தாலும் இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருக்கலான்றதுக்கு வந்து என்னுடைய ஹோல் டீமே எனக்கு இருந்தாங்க. ரேச்சலாக இருக்கட்டும், மீதாவாக இருக்கட்டும், தென் மணிகண்டன், அவருக்கு மாமா லவ் யூ, தேங்க்யூ, வேறு ஒன்றும் எனக்கு சொல்ல தெரியல, தேங்க்யூ. அண்ட் பாலாசக்திவேல் சார் கூட முதல் முதலாக நான் இந்த படத்தில் தான் நடித்தேன். நான் சரி இவருடைய படங்கள் பார்த்துட்டு பாலாஜி சாரோட படம் வந்து எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இன்டென்ஸாக இருக்கும், சார் இந்த படம்லாம் நீங்கள் தான் டைரக்ட் பண்ணிங்களான்ற அளவுக்கு எனக்கு சந்தேகமாக இருந்து சார் கூட பழகும் போது. ஏன்னா அவ்வளோ ஒரு ஜோவியலான ஒரு பர்சனாக இருந்தார், அவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தார், அதற்கும் மிகப்பெரிய நன்றி. ஐ திங்க் எல்லாருக்கும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். விநாயக், விநாயக் வந்து எனக்கு பிரதீப்னு ஒரு தம்பி மூலமாக தான் எனக்கு விநாயக் பழக்கம். விநாயக் வந்து எனக்கு கதை சொல்லும் போது, இதுக்கு முன்னாடி இந்த கதை இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் கதை ஒன்று சொல்லும்போது, விநாயக் எனக்குள்ளே இருந்த நம்ம ஒரு ஆசைப்பட்டு இருப்போம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ரோல்லாம் கிடச்சா பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஆசைப்படுற ஒரு ரோலை வந்து விநாயக் எனக்கு சொல்லும் போது, பரவாயில்லையே நீ என்ன இப்படி பார்க்குறியடா சந்தோஷம், இந்த இந்த ஷார்ட் ஃபிலிம் டெஃபினட்டாக நம்ம பண்ணுவோண்டான்னு சொன்னோம். பட் அதை நாங்கள் பண்ணலை. அதுக்கடுத்து படம் ஆரம்பிக்கும் போது அதே ஒரு கதையை வேற ஒன்றா ஒன்று மாற்றி சொன்னப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நான் கதையை மறந்துட்டேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கேட்டேன், வினாய்க்கு இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீனியாக வரணும், அட்ஜஸ்ட்டாக வச்சிருக்கும், ஓடி போயிடும், உனக்கு கதையை சொல்லி முடிச்சிட்டுன்னு சொல்லிட்டான். மறந்துட்டேன், நீ அது ஏன் பிரச்சனை கிடையாது, சரி ஓகே, நம்பிக்கையோட படத்தை பண்ணு. இந்த மோகனாக இருக்கட்டும், ரமேஷாக இருக்கட்டும், ஏன் இந்த ரெண்டு ரோலுமே வந்து இன்றைக்கி கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த கதாபாத்திரங்கள் இப்போ அந்த படத்தில் எழுதப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து, ஒரு ஆண் ஒரு கஷ்டம் வந்தோன்னா அழுவான், அது அவன் தப்பே கிடையாது. இப்போ ஷான் பிரதர் சொன்ன மாதிரி தான், அழலாம் தப்பே இல்லை, அது யாராக இருந்தான அதில் ஒரு ஜெண்டர் பயாஸ் தேவையே கிடையாது, ஒவ்வொருத்தனுக்கு ஒரு ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா அவன் அழுவான், பிரச்சனை இல்லை. அண்ட் அந்த ஒரு ஒரு மாமியார் கேரக்டர் வந்து அவங்க பேசுகிறது ஒன்று இருக்கு இல்லையா, அவங்க வீட்டில் வந்து அவங்க பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு வந்து மாமியார் திட்டிட்டு போவாங்க, பட் வீட்டுக்கு வந்த மருமகளை வந்து அவங்க கேட்பாங்க, என்னம்மா அவங்க வீட்டில் எதுவும் விசேஷம் இல்லையானா, அழகாக அவங்க சொல்லுவாங்க, இல்லாத தவசம் தான் சொன்னாங்க, விசேஷம்லாம் வேறு சொல்லலன்னு. ஸோ இந்த முரண் இருக்கு இல்லையா, இது எல்லா வீட்லேயும் இருக்குது தான், இது ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங்காக விநாயக் எழுதுந்தால் தான். எனக்கே இது ரொம்ப பர்சனலாக இருந்தது, எனக்கு கல்யாணம் புதுசில் 1.5 வருஷத்துலேயே கேட்க ஆரம்பித்தாங்க, என்ன வேறு எதுவும் இல்லையா இல்லையான்னு. பட் இது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதே எனக்கு ஒரு மாதிரியாக, இது ஒரு பழப்பாக உங்களுக்கு, இது ஒரு பதிலாக நான் உங்களுக்கு சொல்லணுமா, எனக்கு தேவை இல்லைன்றத நாங்கள் டிசைட் பண்ணிக்க போகிறோம், உங்களுக்கு எதுக்குன்றத இதே ரைட்டிங்கில் கொண்டு வந்த விநாயகருக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ
வீட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் ரொம்ப சர்வசாதாரணமாக கொண்டு வந்ததுக்கும் விநாயக்குக்கும் சரி, எங்களுடைய கூடுதல் அடிஷ்னல் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் மிஸ்டர் மணிகண்டன் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ இந்த படம் பண்ணது வந்து நாங்கள் படம் அன்றைக்கி நாங்கள் ஒரு ஷோ பார்த்துட்டு ரொம்ப நாள் கழித்து எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படங்கள் பண்ணுறோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க பேசியிருப்பீங்க, படங்கள் பண்ணுறோம், பட் இன்னும் ஒன்று பண்ணணுமே பண்ணணுமே ஆசைப்பட்டதில் எனக்கு இந்த படத்தை கொடுத்ததுக்கு இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் எழுதி முடிச்சிட்டேன், படம் ரிலீஸ் ஆன நாள்லேருந்து டெய்லி ஏதாவது கால் வந்தாலும் ஐயோ நடா நம்மளெல்லாம் கண் கலங்க வைக்கிறாங்களேன்ற அளவுக்கு தான் இருந்தது. ஸோ எழுதி முடிச்சிட்டேன், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. தப்பாக எழுதாதீங்க, ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன், அதனால் நான் கொஞ்சம் கிளம்பணும், அதனால தான் சீக்கிரமாக பேசணும். அதுலேயும் என் ப்ரொடியூசர் ஏமாற்றிட்டான், முதல்ல என்ன பேச வைக்கிறேன்னா மூணாவதாக பேச வச்சிட்டான். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் லாட்.